வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும், தொடக்க காலத்தில் அவருடைய திரைப்படங்கள் எப்படியாக இருந்தது அப்படிங்கிறது இன்றைய தலைமுறை வந்து தெரிஞ்சுக்கணும். இன்று பல்வேறு இயக்குநர்கள் வெளிப்படையாக முற்போக்காளர்கள், பெரியாரிய சிந்தனை, தலித்திய சிந்தனை, இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று அப்பட்டமாக தங்களை காட்டி கொண்டு வருகிறார்கள். நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆனால் 80களில் விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இவ்வளோ வெளிப்படையான தலித் படங்கள், சாதி ஒழிப்பு படங்கள்னு சொல்லிக்கொண்டெல்லாம் இல்லை. ஆனாலும் ஆந்திராவில் அப்போது நடைபெற்ற ஒரு நக்சல் எழுச்சி, வசந்தத்தின் இடி முழக்கம் என்ற பேரில் பண்ணையார் அழித்தொழிப்பு, இது மாதிரியான அரசியல் தாக்கம் ஆந்திராவில் இருந்தது. தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு சினிமாவிலும் எதிரொலித்தது. அந்த படங்கள் தான் விஜயகாந்தனுடைய படங்களில் வந்து அந்த 79, 80, 81 படங்களில் அந்த தன்மை வந்து எதிரொலித்தது. அது வேறு எந்த நடிகரை விடம் விஜயகாந்த் படங்களில் அதிகமாக சிவப்பு சிந்தனை, பண்ணையார் எதிர்ப்பு, ஏழைகளுக்காக குரல் கொடுப்பது, நிலவுடைமையாளரை எதிர்ப்பது, பண்ணையார் அழித்துழிப்பு, இந்த அரசியல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டாளி வர்க்க குரலாகவே விஜயகாந்த் திரைப்படங்கள் வந்து வெளிவந்திருக்கும். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சிவப்பு மொழின்னு ஒரு திரைப்படம், ஆக்சுவலி அது ஒரு ஆந்திரா படத்தினுடைய தமிழ் ரீமேக். அது ஏவிஎம் வந்து படத்தையே நான் பார்க்கல, ஏதோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நீ ரீமேக் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு படத்தை பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, படம் சக்ஸஸ் ஆகுனா பண்ணுங்க அப்படின்னாங்களாம். அப்புறம் அந்த படத்தை வந்து சொல்லும்போது ஏவிஎம் சொல்லுவாராம், கமல்ஹாசன் நடித்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாராம். கமல் இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா அப்போ வந்து அவங்க ஃபுல்லாக அந்த முரட்டுக்கால சகலகலா வல்லவன், தூங்கா தம்பி தூங்காத, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேட்டர்னில் சிவப்பு மாதிரி பண்ணோடனே கம்யூனிசம், இடதுசாரி, தொழிற்சங்கம்லாம் ஏவிஎம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு கான்செப்டாக அதை தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, ஏன் கமல்ஹாசன் இருக்கக்கூடாது, கமல்ஹாசன் ஒரு நாள் நடிகரே அப்படின்னு யோசித்ததாகவும், அதற்கு பிறகு விஜயகாந்த் பேர் பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த படத்தில் விஜயகாந்தனுடைய ரோல் வந்து ஒரு தொழிற்சங்கவாதி, அந்த கிராம மக்களை பண்ணையார்களிடமிருந்து பழைய மரபுகள், கட்டுப்பாடுகளை வைத்து அந்த ஊர் பண்ணையார் கட்டுப்பாட்டில், என்னப்பா அப்படி இருக்க குப்பா சுப்பா அப்படின்னு பண்ணையார்கள் தங்களது கட்டுப்பாட்டில் அந்த கிராமத்தை வைத்துக்கொள்ள முயற்சி படுகிற போது, அதை எதிர்க்கின்ற இரண்டு தொழிலாளர்கள் விஜயகாந்தும் சந்திரசேகர், அவர்கள் வந்து அதற்கு எதிராக போராடுகிறாங்க. அதை போராடி அந்த கிராம மக்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு கம்யூனிச பரப்புரை மாதிரி இருக்கும், மார்க்சிய சிந்தனை பரப்புரை மாதிரி இருக்கும். டயலாகே வரும், நீ ஒரு கிராமத்தில் உட்காந்துட்டு நீ ஒரு பண்ணையார், உனக்கே இவ்வளோ ஆதிக்கம் இருந்தால் உலகத்தின் பல கோடி மக்கள் பின்பற்றுகின்ற சித்தாந்தமான கம்யூனிச இடதுசாரி சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற என் தத்துவத்தை எப்படி நீ அழித்து விட முடியுங்குவார். அதாவது அந்த படம் பார்க்குற தொழிலாளர்களுக்கு நம்ம எதிர்க்கின்ற பண்ணையார்கள் என்பதை விட இந்த மார்க்சிய தத்துவம், கம்யூனிச தத்துவம் ஒரு உலக தத்துவமாக இருக்கிறது, உலகில் பல்வேறு நாடுகள் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப படத்தில் கேட்குறவனுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வரும், அவ்வளோ பெரிய தத்துவத்துக்கு சொந்தக்காரங்களா நம்ம, அந்த அரசியல் பாட்டாளி வர்க்க அரசியல் அவ்வளவு எண்ணிக்கையில் ஆதரவு பெற்றதா அப்படிங்கிற இந்த மாதிரியான அரசியலை கடத்திய படம் தான் சிவப்பு மல்லி. அதில் குறிப்பாக விஜயகாந்த் அந்த கருப்பு நிறத்துடன், அந்த பெரிய கண்களுடன் அப்படி முறைச்சு பார்த்துட்டு, அந்த சிவப்புக்கு நிறைந்த கண்ணங்களோட அப்படி நிற்கிறது, பேசுறது, கோர்ட்டில் வாதாடுறது, அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி தூக்கி போட்டுட்டு, அந்த நல்ல கருப்பு நிறத்தோடு நிற்கிற அந்த தொழிலாளியோட முகத்துக்கு அப்படியே ஒரு உழைக்கும் தோழன், ஒரு தொழிற்சங்க தோழன், உரிமைகளுக்காக பொருட்கள் கொடுக்குற பாட்டாளி வர்க்க தோழன்கிற முகம் அப்படியே விஜயகாந்துக்கு பொருள். குறிப்பாக சிவப்பு மல்லி படத்தில் வரக்கூடிய எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு பாருங்க, அது வந்தோடனே அந்த பிஜிஎம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் வரும். எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம். அதில் குறிப்பாக அந்த எரிமலை எப்படி பொறுக்குங்கிற பாடலில் விஜயகாந்த் சில ஒரு வரிகளை வைப்பார், ஒவ்வொரு தொழிலாளர்களையா ஒவ்வொரு செக்டாரியாக சொல்லி, ஏறு பிடித்தவர், இருணி இழைத்தவர், வேர்வை விதைத்தவர், வெயிலில் உழைத்தவர், இரத்த பொட்டு வைத்து கொண்டால் தர்மங்கள் என்னாகும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது நாங்கள்லாம் இல்லாமல் இந்த பூமி இல்லடா, இந்த தொழிலாளர்கள் இல்லாமல், இந்த விவசாயி இல்லாமல், அந்த நெசவாளி இல்லாமல், அந்த ஏறு பிடிச்சவன், இந்த இருணி பிடிச்சவன், இந்த வேர்வையில் உழைச்சவன், அந்த வெயிலில் நின்று காஞ்சவன், இவனுங்களால் தான் அந்த உலகம் உருவாச்சு, நாங்களாம் ரத்தப்பட்டு வைத்து கொண்டால் தர்மங்கள் என்னாகுங்கிற மாதிரி அவர் கேட்குறப்ப உண்மையிலே ஒரு 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 வைப்ரேஷன் பாஸ் ஆகும். ஒரு வலை அடிப்படை மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு சமத்துவத்தை விரும்புகின்ற ஒரு தோழனுக்கு இந்த வரிகள் இறங்கும் போது புதிய உணர்வு. அப்போ இந்த சிவப்பு மல்லி படத்தில் வரக்கூடிய இந்த வரிகள், இந்த பாடல்கள், அந்த படத்தில் பேசின வசனங்கள், படம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கூறுகளோடு எடுத்திருப்பாங்க, பெரிய பிரச்சார படமாக இருக்காது. இருந்தாலும் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அவசியம், தொழிலாளர்கள் ஒன்றுபடுவதனுடைய அவசியம் என்ன, முதலாளிகளை அச்சுறுத்துவது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல, அவர்கள் எப்போது அச்சுறுவாங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும்போது, தொழிலாளர்கள் ஒன்றுபடும் போது, சங்கம் அமைக்கும் போது பயப்படுவாங்க. இந்த அரசியலை அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இதற்கான பழியை தொழிலாளர்கள் என்னெல்லாம் கொடுக்குறாங்கங்கிற அந்த அரசியலை சிவப்பு மொழியில் விஜயகாந்த் பேசியிருப்பார்.
இந்த படம் அதில் தலித் அரசியலும் இருக்கும். ஏன்னா குடிசை பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியிலிருந்து தான் விஜயகாந்த் வருவார். அந்த படத்தில் விஜயகாந்தே ஒரு ஆதி திராவிடருங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சாதி ரீதியாக அது சொல்லியிருக்க மாட்டாலும் அவர் ஒடுக்கப்பட்ட தோழர் தான். சந்திரசேகராக இருந்தாலும் விஜயகாந்தாக இருந்தாலும் அவர்கள் அந்த வர்க்க அரசியலோடு சேர்த்து சாதி ஒழிப்பு அரசியலில் வரும். இதெல்லாம் 80களில் ரொம்ப முக்கியமான படம். அந்த ஆந்திராவில் ஏற்பட்ட நக்சல் தாக்கம் தமிழ் சினிமாவில் இருந்தது என்பதற்கு இந்த சிவப்பு மல்லி படங்கள்லாம் உதாரணம். இந்த படத்தை எடுத்தது ஏவிஎம், அது வேறு விஷயம். அவர் வந்து அந்த படத்தை நான் சொன்ன பார்க்குறாரோ பார்க்கலையோ, அந்த படம் கமர்ஷியலாக இருந்தால் அவங்க எடுத்தாங்க அந்த படம். ஆனால் அந்த படம் ஒரு வெற்றி பெற்றுச்சு. அது விஜயகாந்தினுடைய தொடக்க காலம் என்பது ஒரு இடதுசாரி தோழனாக, ஒரு ஏழை பங்காளனாக, ஒரு தலித் தோழனாக, ஒரு தலித் அரசியலை பேசுவராக வந்தது. அப்போ வந்து தலித் படங்கள் சொல்லிக்கல. ஆனால் பெரும்பாலான கதாநாயகர்கள் கருப்பு நாயகர்கள்னு உங்கள் மாதிரி காமிச்சாலே ஒரு ஒடுக்கப்பட்ட பகுதியிலேருந்து வர மாதிரியே தான் காமிப்பாங்க. குப்பத்து கதாநாயகர் மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் தலித் படங்கள்னு பேர் இருக்காது, தலித் அரசியல்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் விஜயகாந்துடைய படங்கள் அந்த கருத்தியலை பேசியது என்பதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இன்றைய தலைமுறைக்கு இருக்குங்கிறத சொல்கிறேன். அதற்கு பிறகு அலை ஓசைன்னு ஒரு திரைப்படம், அதுவும் அப்படி தான். ஒரு பண்ணையார் ஓடி அந்த ஊரை ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த மக்கள் அவங்கள வந்து கோவிலுக்குள்ளே கூட போக விடாமல் வச்சுருப்பார். அவங்கள வந்து வேலைக்கு கொடுத்து அவங்கள ஒரு கொத்தடிவு மாதிரி வச்சுருப்பார். படிக்க விட மாட்டார், படித்தா முன்னேறிடுவான். இதையெல்லாம் கேட்கின்ற ஒரு துடிப்பு மிக்க இளைஞனாக, ஒரு இடதுசாரி தோழனாக, ஒரு தலித் அரசில் பேசுகிற கதாநாயகனாக விஜயகாந்த் நடித்திருப்பார் அலை ஓசை அப்படிங்கிற படம். அதில் தான் வாலேந்தாடாடா போராடாடா அப்படிங்கிற அந்த வரி இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய விஷயம். அந்த படம், அந்த பாடல் அப்போ வந்த காலத்தில் பேசப்பட்டதை விட 90களுக்கு பிறகு அது இடதுசாரி மேடைகளில், தலித்து மேடைகளில் அதிகமாக பேசப்பட்டது. இப்போ அதற்கு பிறகு இந்த பரியேறு பெருமாள் படம் வந்ததுக்கப்புறம் இந்த பாடல் திருப்பி திருப்பி பேசினாங்க. வாலேந்தாடா போராடாடா அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. அதுலேயும் ரொம்ப வெளிப்படையாலாம் வரும். அதாவது ஒரு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராதாரவி பண்ணையராக இருந்துட்டு நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அதை எதிர்த்து தான் போராடடா வாழைந்தடா அப்படின்னு விஜயகாந்த் வந்து வீராவசியமாக பாடுவார். அதில் சொல்லுவார், நந்தனீனமே பெரு அரியாசனமே அப்படிங்குவார். கோவிலுக்குள்ள மறுத்தனிய நந்தனீனம் தான் இது அரியாசனத்தை பெறப்போயிருது, அந்த காலம் போயிடுச்சு. பள்ளு பற என்று சொல்லும் மடமைகள் இன்னும் இல்லதாடா அப்படிங்குவாப்பில், இன்னும் பள்ளு பறையர் வெளிப்படையாக சாதி பேரை சொல்லி ஒரு பாடல் வந்தது விஜயகாந்த் பாடல் தான். அதுக்கு முன்னாடி என்எஸ்கிருஷ்ணன் பாடியிருக்கார். இருந்தாலும் வெளிப்படையாக பள்ளு பற என்று சொல்கிறியா, பள்ளு பறைன்னு சொல்லி ஒதுக்குறியா என்று பேசிய ஒரு இடதுசாரி படமாக, ஒரு தொழிலாளர் ஒற்றுமை படமாக, ஒரு தலித் அரசியல் பேசிய படமாக விஜயகாந்த் 1980களே. இந்த படம் 82-83 அந்த காலகட்டத்திலேயே வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நினைவு கூறும்போது அவருடைய தலித் அரசியல் படங்களையும் சிவப்பு சிந்தனை உள்ள படங்களையும் நாம் வந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அந்த படங்கள் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களை 80களில் ஏற்படுத்திச்சு. 80களில் தொடர்ச்சியாக ஒரு தொழிலாளர் வர்க்க தோழன், ஒரு பற்றையிலேருந்து கதாநாயகன் வருவார், ஒரு மில் தொழிலாளியிலேருந்து வருவார். ரஜினி கமல் படம் கூட அப்படி தான் இருக்கும். தொழிலாளி அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு மில் ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய பிரச்சனை அவர் அப்படி தட்டி கேட்குற மாதிரி, டி ராஜேந்தர் படம் கூட அப்படி தான் இருக்கும். குப்பத்தில் இருக்கிற மாதிரி அதை எடுத்து பண்ண ஆண்ட உங்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டோனில். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விதை போட்ட படம் சிவப்பு மலை, அலைவோசை போன்ற படங்கள்லாம் 80களின் தொடக்கத்தில் இந்த மாதிரி ஒரு படம். ஹீரோனாலே சிவப்பு சிந்தனையால்னா இருக்கணும், சேரியிலேருந்து வரணும், குப்பத்து இளைஞர்களுக்காக பாடுபடணும், முதலாளியை எதிர்த்து பேசணும், பண்ணையார்த்தனத்தை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு கான்செப்டோடைய படங்களை வந்து விஜயகாந்த் வந்து எடுக்க ஆரம்பித்தார். விஜயகாந்த் வைத்து எடுத்தாங்க. அது காரணம் அவருடைய தோற்றம் நிறம் எல்லாமே அந்த உருவமைப்புக்கு மிக சரியாக இருந்தது. அவரும் அந்த அதை வந்து ரொம்ப அழகாக செஞ்சார். அவர் செய்யும்போது அப்படியே ஒரு தொழிற்சங்க உரிமையை பெறுவது போலேயே இருக்கும். விஜயகாந்தோட தோற்றத்துக்கு கண் அப்படி வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது, அதற்கு பிறகும் அவருடைய படங்கள்லாம் எப்பவும் தன்னை ஏழை பங்காளன், அது கொஞ்சம் எம்ஜிஆர் பாணியில் கலந்து வந்தது. ஒரு ஏழை பங்காளன் நான் தான், பண்ணையாராக இருந்தாலும் ஏழைகளுக்காக பேசுவார், பணக்காரனாக இருந்தாலும் ஏழைகளுக்காக இறங்கி வருவார். ஏழைஜாதி படத்தில் பெரிய பணக்காரராக இருப்பார், முழுக்க முழுக்க வந்து குடிசையிலேயே வாழ்வார். கொஞ்சம் எம்ஜிஆர் பாணியிலால் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்தாலுமே 80களில் அவர் பேசிய அரசியல் என்பது, அவருடைய திரைப்படங்கள் பேசிய அரசியல் என்பது ஒரு பாட்டாளிவர்க்க அரசியல் என்பதை மறுக்க முடியாது. அதில் சாதி ஒழிப்பு அரசியலும் பொதிந்திருந்தது அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாது. அந்த 80களில் தொடக்கத்தில் இவர் நடித்த சில படங்கள் அனைத்துமே அந்த சிவப்பு சிந்தனையை பண்ணிச்சு. அது அதுக்கப்புறம் இந்த எஸ்ஏ சந்திரசேகரோட சேர்ந்து நடித்த படங்கள், அது கொஞ்சம் கமர்ஷியலாக எஸ்ஏசியினுடைய கமர்ஷியல் ஃபார்முலாவில் இருந்தாலுமே கடைசியில் ஏழையாக தான் இருப்பார், ஒரு நீதிக்காக குரல் கொடுப்பார், இந்த மாதிரியான கான்செப்டில் உள்ள படங்கள். ஸோ விஜயகாந்த் கேப்டன், புரட்சி கலைஞர் பட்டம்லாம் 90களுக்கு பிறகு வந்து அவருக்கு ஒரு இமேஜ் வந்து ரஜினிகாந்துக்கு இணையான ஒரு நடிகராக வளர்ந்து விட்டார். தொடக்கத்தில் அவர் வரும்போது பாட்டாளி வர்க்க தோழர் அரசியல், இடதுசாரி அரசியல், தலித் அரசியலை மிக அழுத்தமாக பேசிய ஒரு இளைஞர் கதாபாத்திரத்தை விஜயகாந்த் ஏற்றி நடித்தார். அது 80களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியச்சு, ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியச்சு அப்படிங்கிறத வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம். அதுதான் உண்மை. இதை இன்றைய 2K கிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். விஜயகாந்தை பற்றிய, விஜயகாந்த் படங்களை பற்றிய ஆய்வுக்கு பேசுகிறவங்க இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்யணும். எரிமலை எப்படி பொறுக்கும்ங்கிறது ஒரு சினிமா பாடலில் ஒரு அரசியல் முழக்கமாக மாறியது. நாம் கண்ணீர் சிந்தும் ஜாதி, இனி அழுதால் வராது நீதி
அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி அரசியல் வகுப்பில் ஒரு உணர்வு அலைகளை தூண்டிவிடக்கூடிய வரிகளாக மாறியது. விஜயகாந்த் படத்தினுடைய அந்த பாடல்கள்லாம் அலைவரிசை பாடல்களும் அப்படித்தான். ஆக 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த ஒரு பாடல் எத்தகைய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்று பேசுகிறோம் என்றால், அது உண்மையில் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாடலாக இருக்கிறது, அப்படிப்பட்ட படங்களிலும் பாடல்களிலும் விஜயகாந்த் தொடக்கத்தில் நடித்திருக்கிறார் என்பதை விஜயகாந்தை குறித்து நினைவு கூறும்போது நாம் மறுக்காமல் இதை பதிவு செய்யணும். இது போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.